பீட்ரூட் பீன்ஸ் முட்டை கொசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா அவன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க. பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு போய். உங்களுக்கு சக்தி, இவங்க மூணு பேர் யாரும் தெரியுதா? தெரியும். யுஜிசி ஆபீசர்ஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க மூணு பேரும் என்கொயரி பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த காலேஜுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சிடும். பசுபதி இன்னும் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆரம்பிப்பான். சமையல் பண்றதுலேருந்து சாராயம் காய்ச்சறது எப்படிங்கிறது வரைக்கும் என்ன கோர்ஸா இருந்தா பணம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம பசங்க தான் தயாரா இருக்காங்க இல்ல? பப்படம் பக்கத்து கிளாஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்க. ஹலோ, என்ன பாடம் நடத்துறீங்க? வந்து நல்லா பாடம் நடத்துவேன் சார். இந்த மெர்குரி ரைஸ், மெர்குரி ரைஸா, பாஸ்மதி ரைஸ், பொன்னி ரைஸ். நீங்க ப்ரொஃபசர் தானே? சொல்லுங்க, உண்மையிலேயே ப்ரொஃபசரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட். சர்டிபிகேட் பாக்கமா? எம்ஏக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஹலோ, கொஞ்சம் சும்மா இருங்க. உண்மையை சொல்லிய ஒரு வருஷமா அலைய விட்டீங்க. 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்க. ஆனா பியூனு கொண்டு வந்து ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஆக்கி என்ன மாதிரி பேராசிரியர் வர்க்கத்தைய கேவலப்படுத்திட்டீங்களே சார், கேவலப்படுத்திட்டீங்களே. மிஸ்டர் மதன கோபால் சார், வாட் இஸ் திஸ்? தகுதி இல்லாத ஆட்களை நான் ப்ரொஃபசர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மாணவர்களோட படிப்பெல்லாம் என்ன சார் ஆறுது? இதெல்லாம் சட்டப்படி குற்றம், தெரியல சார். இத பாருங்க, முதல்ல தகுதியான ஆட்களை அப்பாயின்ட்மெண்ட் பாருங்க, அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கறத பத்தி யோசிப்போம். லெட்ஸ் கோ.